வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது தமிழ் பொக்கிஷம் வணக்கம் டிபி டிஃபென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஈகிள்ஸ் கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவையை யூஸ் பண்ணி இந்தியன் ஆர்மி ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் பண்ணுறாங்க, அண்ட் சில சர்வேலன்ஸ் மிஷினுக்கும் இந்த பறவைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் இந்த பறவைகளோட தலைக்கு மேலே மவுண்ட் பண்ணியிருந்த அந்த கேமரா சைனாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வருது. அண்ட் அந்த கேமரா எந்த கேமரா, அது எந்த கம்பெனி, அலிபாபா அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் இணையதளத்தில் அந்த கேமராவோட விலை வெறும் $80 தான் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த வீடியோவுக்கு கீழே பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட கருத்துக்கள் டவுட்ஸாக என்ன வச்சாங்க அப்படின்னா, இந்த கேமரா சைனாவிலேருந்து வருது, ஒருவேளை சைனீஸ் ஆர்மியால் நம்ம நாட்டு மேலே ஸ்பை பண்ண முடியும்ல இந்த கேமரா வச்சு. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா சைனீஸோட கேமராக்களெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாகும், ஏன் இந்தியன் ஆர்மி சைனாவோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் அந்த கேள்விக்கான விளக்கங்களை பார்க்கலாம். முதல் விஷயம், சைனீஸ் கேமராஸை யூஸ் பண்ணி நம்மளை ஸ்பை பண்ணுறாங்களா? இந்த விஷயத்தை பற்றி அமெரிக்கா ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், அவங்க சைனாவிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஹுவாவே அப்படின்ற இந்த நிறுவனத்தோட ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த ஹுவாவே அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப சில காம்போனன்ட்ஸ் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எதுக்கு இங்கே இருக்குதுன்னு தெரில. ஒருவேளை இந்த காம்போனன்ட்டில் இருந்து சிக்னல்ஸ் சைனாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம், அதாவது டேட்டாஸ் சைனாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலான்னு சொல்லி அவங்களோட கருத்தை தெரிவித்து, எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலும் அமெரிக்காவில் இந்த ஹுவாவே அப்படின்ற இந்த நிறுவனத்தோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்தியாவில் கல்வான் பிரச்சனைக்கு அப்புறம் டிக்டாக்கை நம்ம பேன் பண்ணுறோம். டிக்டாக்கை நம்ம பேன் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, டிக்டாக் மூலமாக சில டேட்டாஸ் எல்லாமே சைனாக்குள்ளே போகுது, அதாவது இந்தியா மக்கள் எப்படி, இந்திய பொருளாதாரம் எப்படி வளரும், ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சைனாவுக்கு போகுது. இது தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால் இந்த டிக்டாக்கை பேன் பண்ணுறோன்னு சொல்லி இந்தியாவில் ஒரு லா பாஸ் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து ஹைக் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி கேமரா பிரச்சனை. சைனாலேருந்து உற்பத்தி ஆகிறது தான் இந்த ஹைக் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹைக் விஷன் தான் உலகத்துலேயே ரொம்ப சீப்பான செக்யூரிட்டி கேமரா. முக்கால்வாசி இடங்களில் செக்யூரிட்டி கேமரா இருந்தாலே அது இந்த ஹைக் விஷனாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த செக்யூரிட்டி கேமராவில் இருந்து லைவ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் சைனாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பல மேலை நாடுகள் இந்த கேமராவுக்கு பேன் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற சைனீஸ் ஆரிஜின் கேமராஸை பேன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நடக்குது. அண்ட் இது எல்லாமே நடக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தெரியும், சைனீஸ் அவங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை யூஸ் பண்ணி பிற நாடுகள் மேலே ஸ்பை வேலையை நடத்துகிறாங்க அப்படின்னு. பட் அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவங்க சைனாவிலேருந்து கேமராஸை வாங்குறாங்கன்னா அது ரெண்டு காரணத்துக்காண்டி தான் இருக்க முடியும். முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராஸை நம்ம வாங்குறப்ப அந்த கேமராவை நம்மளால் டிஸ்மேண்டில் பண்ணி ரீஎன்ஜினியரிங் பண்ண முடியும், அதாவது அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்க முடியும் பேசிக்கலாக. அப்படி அவங்க கண்டிப்பாக பிரித்து பார்த்துருப்பாங்க. பிரித்து பார்த்ததில் இந்த கேமராவில் எந்த ஒரு விஷயம், அதாவது சஸ்பீஷியஸான விஷயங்கள் எந்த காம்பனண்ட்டும் இந்த கேமராவில் இல்லை. ஸோ இதை வச்சு சைனீஸால் ஸ்பை பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சு இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் ஆர்மியோட ஒரு டாக்டிக்ஸாகவே இருக்கலாம். ஏன்னா இந்தியன் ஆர்மி தான் இந்தியாவில் இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளை கூப்பிட்டு, இந்த மாதிரி நாங்கள் கழுகுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது மண்டையில் கேமரா மாட்டி சர்வேலன்ஸ் அப்புறம் ஆன்டி ட்ரோன் வார்ஃபேரில் ஈடுபடுறோன்னு சொல்லி அறிக்கை வெளியிடுறாங்க. அண்ட் இந்தியன் ஆர்மி தான் அந்த கழுகோட மண்டையில் இருக்கிற அந்த கேமராவை தெல்ல தெளிவாக ஹை ரெசல்யூஷனில் ஃபோட்டோ எடுத்து அதை ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்தியன் ஆர்மி வேணும்னே சைனீஸ் கேமராவை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சர்வேலன்ஸுக்கு அப்படின்றத நம்ம இந்தியன் மீடியாவில் பேச வைக்க நினைக்கலாம். அண்ட் அது மூலமாக சைனீஸை குழப்புறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த டாக்டிக்ஸ் ரெண்டாம் உலக போரில் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் அப்படின்ற நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஆலைடு ஃபோர்ஸஸ் ஒரு பீச்சை சூஸ் பண்ணணும், அதாவது ஃப்ரான்ஸுக்குள்ளே நுழையணும்னா இங்கிலீஷ் சேனல் அப்படின்ற கடல் பகுதியை தாண்டி தான் ஃப்ரான்ஸுக்குள்ளே போக முடியும். ஸோ பிரிட்டிஷில், அதாவது பிரிட்டனில் அந்த வீரர்கள்லாம் அசம்பிள் ஆவாங்க. அசம்பிள் ஆகி அந்த அசம்பிள் ஆகிற இடத்துல இருந்து போட்ஸ் மூலமாக இந்த இங்கிலீஷ் சேனலை தாண்டி ஃப்ரான்ஸில் போய் லேண்ட் ஆவாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வீரர்கள் அசம்பிள் ஆகணும் அப்படின்றப்ப அதுக்கு ப்ரிப்பரேஷன் 4 கணக்கில் போகும். ஸோ 4 கணக்கில் வீரர்கள் வந்து அசம்பிள் ஆகிறதும், ட்ரக்ஸ் வந்துட்டு போகிறதும், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து சேர்றதும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த இடத்துல தான் இந்த ஆலைட் ஃபோர்ஸஸ் லேண்ட் ஆக போகுது அப்படின்றது. ஸோ எதிரிக்கு அந்த இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எதிரிகள் பல தடைகளை போடுவாங்க, கண்ணி வெடியை புதப்பாங்க,
வீரர்களை வச்சு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேண்டிங்கை அவங்க தடுத்துருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ராமா ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணுறாங்க. இந்த ட்ராமா ஆர்டிஸ்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் சேனல், அதாவது இங்கிலீஷ் சேனலை ஒட்டி பல இடங்களில் இந்த லேண்டிங் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்னலாம் நடக்கும், உதாரணத்துக்கு ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நிற்கும், டேங்க்ஸ் எல்லாம் வந்து நிற்கும், கப்பல்கள்லாம் வந்து நிற்கும், வீரர்கள்லாம் வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விண்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. திடீர்னு லட்சக்கணக்கில் எக்யூப்மெண்ட்ஸும் மக்களும் வந்து இறங்குற மாதிரி. இந்த விண்பத்தை எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பலூன்ஸை வச்சு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு டேங்க் அப்படின்றப்ப உண்மையான டேங்கை கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க, அந்த உண்மையான டேங்க் மாதிரியே இருக்கிற ஒரு பலூனை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 50,000-1,00,000 டேங்க் அந்த இடத்துல வச்சுட்டு, அண்டு வீரர்கள் கூட்டமாக இருக்கிற மாதிரியான பலூன்ஸையும் வச்சுட்டு ஃபேக்காக ஒரு இடத்த க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் ஆர்மி மென்லாம் குமிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த இங்கிலீஷ் சேனலில் கடக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போது இந்த ஜெர்மன் வார் பிளேன்ஸ் எல்லாமே அதிக உயரத்தில் பறந்து தான் சர்வே பண்ணும். அப்படி சர்வேல ஈடுபடுற இந்த ஜெர்மன் வார் பிளேன்ஸில் இருக்கிற பைலட்டு உயரத்துலேருந்து கீழே பார்க்குறப்ப அது பலூனா இல்லை உண்மையான விஷயமானு சொல்லி அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் அவங்க குழம்பி போய், ஓகே இந்த இடத்துல தான் மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல தான் வீரர்கள்லாம் அசம்பிள் ஆகிருக்காங்க, ஸோ இங்கேருந்து தான் இங்கிலீஷ் சேனலில் கடந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே நுழைய போகிறாங்க, ஸோ அந்த இடத்துல நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் ஹைகமாண்டுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ ஜெர்மன் ஹைகமாண்டும் ஏமாந்து போய் அந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்ட நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க ஏமாற்றி ஜெர்மன்ஸ், அதாவது ஜெர்மன்ஸை ஏமாற்றி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வேறு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சதுனால தான் இந்த வாரில் நார்மாண்டி லேண்டிங்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி அவங்க ஏமாத்தலை அப்படின்னா இந்த வாரில் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது, ஃப்ரான்ஸுக்குள்ளே ஆலைட் ஃபோர்ஸஸ் இறங்கியிருக்கவே முடியாது. ஏன்னா ஜெர்மன்ஸ் அட்லாண்டிக் வால் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டிஃபென்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டாக்டிக்ஸை ஹிஸ்டாரிக்கலாக ஏகப்பட்ட தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க பல நாட்டு இராணுவங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்தியன் ஆர்மிக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்காது, சைனீஸ் கேமராஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து வர பிரச்சனைகள். ஸோ அது என்ன, எதுக்கு இந்தியன் ஆர்மி இந்த கேமராஸை ரிலீஸ் பண்ணுறாங்க, அதாவது இந்த கேமராஸை யூஸ் பண்ணுறோன்ற அந்த இமேஜஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. பட் இது வந்து அவங்களோட பிளானாக தான் இருக்கணும், அதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயமாகவும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோக்கான உங்களோட கருத்துக்கள், ஏன் இந்தியன் ஆர்மி சைனீஸ் கேமராவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.